நீட் தேர்வில் இந்த ஆண்டு குறைந்த மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாவது முறையாக ஆன்லைன் மூலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்யும் திட்டத்தை இன்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 12ஆம் வகுப்பு முடித்த 9438 பேர் இதுவரை நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்தார். ரயில்வே துறையின் கீழ் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை முழுநேர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டுமென மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது தூய்மை பணியில் ஈடுபடும் ஒப்பந்த ஊழியர்களை ரயில்வே ஊழியர்களாக அறிவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார். கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நவம்பர் மாதம் 16ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டு சபரிமலையில் நாள் ஒன்றுக்கு 1000 பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கின் போது 5000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரிசனத்திற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பக்தர்கள் கொரோனா பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கு அனுமதி இல்லை என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. வானில் அரிய நிகழ்வாக தோன்றும் ப்ளூ மூன் நாளை நிகழ உள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமிகள் ஏற்படுவது அரிதான சம்பவமாகும். இதில் 2வது பௌர்ணமி ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக நீல நிற நிலா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள ப்ளூ மூன் நாளை வானில் தோன்றுகிறது. கடைசியாக ப்ளூ மூன் 2018ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி ஏற்பட்டது. பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இணைந்து கிரெடிட் கார்டு சேவை வழங்கி வருகின்றனர். பாரத் பெட்ரோல் நிலையங்களிலும் சினிமா தியேட்டர்களிலும் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் கடைகளிலும் இந்த கார்டு பயன்படுத்துவதன் மூலம் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அது வாடிக்கையாளர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிபிசிஎல் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு சேவையை பெற ஆரம்ப கட்டமாக 499 ரூபாய் செலுத்த வேண்டுமென கூறப்பட்டுள்ளது.